Hi friends, welcome to Desert Land Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்துலேயே குட்டியார பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பிடிக்கும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்னைக்கு வீடியோவில் கேரட் லட்டு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நான் இங்கே 3 மீடியம் சைஸில் இருக்கிற கேரட் எடுத்திருக்கேன். 1 கப் சுகர் எடுத்துக்கலாம். 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நட்ஸு, தேவையான அளவு கீ, 1 கிளாஸ் பால், வீட்லேயே செஞ்ச கண்டன்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கண்டன்ஸ்டு மில்க் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதில் சுகர் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்காக தேவை. இப்போ கேரட் தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண கேரட் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீசஸ் எல்லாமே நல்லா ஸ்மூத் பேஸ்டாக பிளெண்ட் ஆகிருக்கணும். இப்போ ஒரு கடாயில் ரவை சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே வறுத்த ரவையாக இருந்தாலும் லைட்டாக இது சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ரவையோட கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்குங்க. இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இது வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் பால் ஊற்றிக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் ஓகே தான். நான் இப்போது காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற கேரட் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன். ஏற்கனவே நம்ம கேரட் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருந்தோம். இப்போ கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிருக்கோம், அப்புறமும் பாலும் சேர்த்துருக்கோம். இதில் தான் இந்த கேரட் வேகணும். இப்போ இந்த கேரட் நல்லா வேகட்டும். ஒன்ஸ் கேரட் நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னா நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா இது அடி பிடிச்சிரும். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க. இந்த டைமில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்ததும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது சீக்கிரமாக கட்டி தட்டிடும். ஏற்கனவே இருந்த தண்ணி ஃபுல்லாக இந்த ரவை அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் லெவல் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா கண்டன்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வீட்லேயே செஞ்ச கண்டன்ஸ்டு மில்க் தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இதல கொஞ்சமா nuts சேர்த்துக்கறேன் கொஞ்சமா ஏலக்காய் தோலும் சேர்த்துக்கறேன் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இன்னும் ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் பாருங்க இப்போ பாத்திரத்துல ஒட்டாம வருது இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா கையில கொஞ்சமா நெய் தடவி இதில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லட்டு மாதிரி புடிச்சு எடுத்துக்கலாம் மேல இந்த மாதிரி nuts வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா லட்டும் புடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுல நான் செஞ்சப்போ எனக்கு மீடியம் சைஸ்ல இருக்கிற 18 லட்டு வந்தது நான் ஒரு லட்டுல ரைசின்ஸ் வச்சிருக்கேன் ஒண்ணுல பாதாம் வச்சிருக்கேன் ஒரு ரெட்டுல கேஷ்னட் வெச்சிருக்கேன் சோ நம்ம விருப்பந்தா வீட்ல என்ன அவேலபிளா இருக்குதோ அத வெச்சு அழகா டெக்கரேட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஒரே ஒரு விஷயம் மைண்ட்ல வெச்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம சேர்த்திருக்கிற கேரட் நல்லா வேகணும் இல்லன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை வரும் இது நம்ம 3 to 4 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சோ வீட்ல ஏதாவது ஃபங்ஷன் கெட் டுகெதர்னா இந்த மாதிரி லட்டு ஈஸியா குயிக்கா பண்ணிரலாம் சூப்பர் சாஃப்ட்டா அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இது மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்